அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ரயில் என்ஜினோட கண்டுபிடிப்பும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரயில் இன்ஜின் கண்டுபிடிப்பு அப்படின்னோடனே முதல்ல தானியங்கி இயந்திரம் எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சைக்கிளா, காரா, ரயில் இன்ஜினா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டால் உங்களோட மனசுக்குள்ளே தோணும். முதல்ல சக்கரத்தில் தானே எல்லாமே பரிணாம வளர்ச்சியின்படி தோன்றியது. அப்போ நிஜமாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தாங்க. நெருப்பு கண்டுபிடிச்சாங்களே, நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தீப்பெட்டி தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது தீப்பெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்களேன் எது ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்தான் தயாரிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. சைக்கிள் காருக்கு முன்னாடியே ரயில் இன்ஜினை தயாரிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றினா ஒரு சுவாரஸ்யமான தகவலும், யார் இந்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன், எப்படிலாம் இதுக்கு பின்னாடி இருந்தார், அதாவது சென்ற நூற்றாண்டின் சிறந்த சம்பவங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒரு தொடராக வெளியிட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஆச்சரியமூட்டும் வரலாறு என்ற டாப்பிக்கில் நம்ம சென்ற நூற்றாண்டோட சிறந்த சம்பவங்களை ஒவ்வொரு தொடராக பார்க்க போகிறோம். அது பர்டிகுலராக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வெளியிடலான்ற ஐடியாவில் இருக்கேன். அதன்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரயில் இன்ஜினை பற்றி தான். ரயில் இன்ஜின் அப்படின்னோடனே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்பீடாக பார்த்திங்கன்னா சைனா 430 km/h போகிற வரைக்கும் இயக்கி இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல ரயில் இன்ஜின் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது 1829 தான் முதல்ல ஓட்டி கட்டினார். அதுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டுறாங்கல்ல, அந்த பெரிய பெரிய கோயிலை கட்டும்போது இந்த பெரிய பாறைகளை வந்து மேல் முகட்டு கொண்டு செல்லணும். அப்படி மேல் முகட்டு கொண்டு செல்கிறதுக்காக 2 ரயில் பாதைகள் அமைக்கிறாங்க. அந்த ரயில் பாதைகளில் 2 பாதைகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதைகளை வந்து மரக்கட்டைகளால் அமைக்கிறாங்க. மரக்கட்டைகளால் அமைச்சு இந்த கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிட்டு மேலே போய் சேர்த்துறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டெக்னிக், அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் யூஸ் பண்ண டெக்னிக் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் தான் வந்து தொழில் புலர்ச்சி வந்து பயங்கரமாக வளர்ந்தது. பர்டிகுலராக இங்கிலாண்டில் வந்து அதிகமான தொழில் புலர்ச்சி வளர்ந்து இந்த துணி தைக்கிற ஆலைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உருவெடுத்தது. அப்படி இங்கிலாந்தில் மான்செஸ்டர் நகரில் உருவாகின அந்த தொழில் புரட்சி அங்கிருந்து லண்டனுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குதிரை வண்டி தான் அதிகமாக வந்திருக்கு. அந்த தயாரிக்கப்பட்ட துணிகளை வந்து குதிரை வண்டியில் வச்சுக்கிட்டு கொண்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் குதிரை வண்டிகளாக இருக்கட்டும், அதை கொண்டு போய் சேர்த்ததாகட்டும், மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அப்போல்லாம் வந்து கரண்ட் இல்லாத காலகட்டம். அப்போ வந்து விறகு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நிலக்கரி தான் இருந்து வச்சுக்கலாம். நிலக்கரின்னு வரும்போது தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய சுரங்கப்பாதைகள்லாம் அமைச்சாங்க. அப்படி சுரங்கப்பாதைகளை நிலக்கரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயத்தில் தான் கிரேக்கர்களுடைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணாங்க. அப்படி கிரேக்கர்களுடைய டெக்னிக் என்னென்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கோயில்கள் இது மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் 2 சைடு வந்து மரப்பலகைகள் கட்டினாங்கள்ல, நிலக்கரி வந்து வெயிட் அதிகம், அதனால் மரப்பலகை வந்து தாங்காது. அதனால் என்ன பண்ணாங்க, இரும்பில் அமைக்க ட்ரை பண்ணாங்க. இரும்பில் அமைச்சாங்க. அப்படி இரும்பில் அமைத்து ஒரு நிலக்கரி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு தண்டவாளம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்டவாளத்தில் அப்போ முதல்ல குதிரை வண்டியை யூஸ் பண்ணாங்க. அந்த குதிரை வண்டி இந்த தண்டவாளத்தில் ஈஸியாக இழுத்துட்டு போகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடும். இது வந்து நிலக்கரிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் அந்த தொழில் புலர்ச்சி தொழில் வளர்ந்தது இல்லையா அதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நிலக்கரி உரிமையாளர்கள், அதாவது ஒரு சங்கமாகனு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. எங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து இது கொண்டு போய் சேர்த்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசுகள் இருக்குது, நாங்கள் போட்டியும் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த போட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சின்னதாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது 1829 தான் அதை நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் இன்ஜின் தயாரிச்சிட்டாங்க. 1698 இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து தயாரிக்க வச்சுருக்காங்க. அதாவது இந்த நிலக்கரி சுரங்கங்களில் தண்ணி கீழே இருக்குல்ல, கீழே இருக்கிற தண்ணியை பம்பு மூலமா மேலே கொண்டு வரதுக்கு இந்த நீராவி இன்ஜினை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஐடியாவில் தான் திரும்பி 1712 தாமஸ் நியூ காமர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மூவிங் பிஸ்டன் அடிப்படையில், அதாவது இன்றைக்கி இருக்கிற நிறைய அந்த எண்ணெய் கிணறுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்படி ஹைட்டாக மேலே ஏறி ஏறிங்க இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இறங்கிட்டு இருக்குல்ல, அந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா அப்போ 1712 காலத்தில் கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து அந்த மூவிங் பிஸ்டன், கொஞ்சம் பிஸ்டன் மூவாக இது கொஞ்சம் மேலே ஏறி இறங்கும் போது உள்ளக்கிற வாட்டரெல்லாம் வெளியேற்றினாங்க. ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு என்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறதுக்கு அப்போ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் முடியல. அதுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள் முழுமையாக நீராவி என்ஜினை தயாரிக்கிறார். இந்த நீராவி என்ஜினும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்பிங்காகவும் மற்றதாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ரயில்வே என்ஜினுக்காகவும் ரயிலுக்காகவும் பொறுத்துறதுக்கு அவருக்கு வந்து அந்த சமயத்தில் யோசனை இல்லை. அது இல்லாமல் அவர் வந்து இன்னொரு நண்பருக்கு விற்றதுனால பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிட்டு அந்த நீராவி என்ஜின் தயாரிக்கிறதோடு அது நின்று போச்சு. 1829 ஒரு போட்டியன் வைக்கிறாங்க. அந்த போட்டியில் 10 பேர் அப்ளை பண்ணுறாங்க.
நாங்கள் வந்து புதுமையாக கண்டுபிடிச்சிட்டோம், ரயில் இன்ஜினை கொண்டு வந்து சேர்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எல்லோரும் எல்லா முதலாளிகளும் ரொம்ப ஆவலாகிட்டாங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்த்திங்கம்னா 5 பேர் வராங்க. 5 பேர்த்தில் முத ஆள் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது ரயில் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகலை. சரின்னு போனால் அடுத்த ஆள் ஸ்டார்ட் பண்ணார், ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அதே இடத்துக்கு மூவ் ஆகவே இல்லை, அது தள்ளி போகவே இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளி போகணும்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து 4 பேருமே மகர் பண்ணுறாங்க. கடைசி ஆள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஸ்டீவன்சன். ஜார்ஜ் ஸ்டீவன்சன் மேலே பெருசாக அவங்களுக்கு அப்ரோச் வரல. காரணம் என்னென்னா, ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஸ்கூலுக்கே போகலை. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த சுரங்க தொழிலில் ஈடுபடுறாங்க, சுரங்க தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமே, அவங்க கஷ்டத்தை போக்கணுமேன்றதுக்காக ஆரம்பத்திலேருந்து ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களா. அந்த சமயத்தில் ஜார்ஜ் ஸ்டீவன்சனுடைய ரயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே குபு குபுன்னு புகையை கிளப்பிட்டு 47 கிலோமீட்டர் நிற்காமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் நிற்கிது. பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டாங்க. ஜார்ஜ் ஸ்டீவன்சன் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாராட்டம் பண்ணுறதும் இல்லாமல் எங்களுக்கு ஆர்டருமே கொடுக்குறாங்க, அடுத்த வருடம் அதாவது 30வது வருஷத்துக்குள்ளார அட்லீஸ்ட் ஒரு 6 ரயிலாவது தயாரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 1930 பார்த்திங்கன்னா ஒரு 7 ரயிலை தயாரித்து கொண்டு வந்து நிறுத்திட்டார். அப்படி நிறுத்தும்போது ஃபஸ்ட்டு ட்ரெயினில் இவர், செகண்ட் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா பிரதமர், அதாவது இங்கிலாண்டோட பிரதமர் உட்காந்துருக்கார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முக்கிய நபர்கள் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அஸ்கிசன். இந்த அஸ்கிசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிலக்கரியில் யூஸ் பண்ணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு வாதாடி இவருக்காக துணை நின்ற ஒரு நபர்னு வச்சோங்களேன். ஏன்னா அந்த ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் அப்ரூவல் இருக்குது, இது கவர்மெண்ட் அப்ரூவல் தாண்டி ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஏன்னா இவருக்கு படிக்க தெரியாதுல்ல, அதனால் அஸ்கிசனை வந்து துணை வச்சுக்கிட்டார். அஸ்கிசன் தான் எல்லா ப்ரொசீஜருமே பண்ணி கொடுத்தார். அவர் இன்னொரு ரயிலில் ஏறிக்கிட்டார். ரயில் கிளம்ப ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட சுற்றியும் பார்த்தீங்கன்னா 50,000 பேர் நிற்கிறாங்க. 50,000 பேர் நின்று ஆரவாரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெயின் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி போகும்போது, இது வந்து ட்ரெயின் இல்லைப்பா, இரும்பு குதிரை அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இது ராக்கெட்டு பார்க்குற அளவுக்கு மக்கள் வந்து பெருமையாக பேசிக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு ட்ரெயின் நின்றுச்சு, அதாவது ஏன்னு தெரியல, அப்படி நின்று போச்சு. நின்று போனதுனால அந்த அஸ்கிசன் இருக்கார்ல, இவர் பெருசாக ஹெல்ப் பண்ணார்ல, அந்த அஸ்கிசன் வந்து ஓடி வந்து பார்க்குறாரு ஏன் ட்ரெயின் நின்றுச்சு என்னான்னு. அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கை அப்படி கிராஸ் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக இன்னொரு ட்ரெயின் வந்து இறந்து போயிட்டார். அதான் 4 ட்ரெயின் போதில்ல, ஒரு ட்ரெயின் நிற்கிறனால இன்னொரு ட்ரெயின் அந்த பக்கம் வரதுனால 2 ட்ராக் வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்தாலும் இறந்து போயிட்டார். இதுதான் உலகத்திலே முதல் ஆக்சிடென்ட், அதாவது ரயில்வே ட்ராக்ல ஏற்பட்ட முதல் ஆக்சிடென்ட். ட்ரெயினை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்ட ஒரு நபர் இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுது. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு இந்த ரயில் இன்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் டெவலப் ஆனாலும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில் போயிட்டு இருந்த மக்கள், மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்த மக்கள் ரயில் இன்ஜினை பெரிய பிரமிப்பாக பயங்கர ஒரு அதிசயமாக பார்த்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ரயில் அப்படின்னு ஞாபகம் பார்த்தீங்கன்னா, முத முதல்ல அதிகமான லென்த்து பாதையை போனால் ரஷ்யா தாங்க. ரஷ்யானுடைய டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே தான் இன்றைக்கு வரைக்கும் வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ரயில்வே பார்த்துன்னு வச்சோங்களேன். அதாவது 9,213 கிலோமீட்டர்னு வச்சோங்களேன். இவங்க தான் இன்னை வரைக்கும் வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ரயில் பார்த்து. அதுக்கப்புறம் இந்தியாவில் 1853 அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தும் போது முத முதல்ல மும்பை டு தானேக்கு விடுறாங்க. அந்த மும்பை டு தானே கூட என்னன்னா வணிக ரீதியாக தான் விட்டாங்க, அதே சமயத்தில் பேசஞ்சர் ட்ரெயினாகவும் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் 2 கோடிக்கும் மேலே தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. உலகத்திலே அதிகமான தொழிலாளர்கள் கொண்டது எதிரானா நம்ம இந்தியன் ரயில்வே தான். அது இல்லாமல் ஒரு நாளைக்கு அதனுடைய டிராவல் பார்த்தீங்கன்னா 500,000 பேர் டிராவல் பண்ணிட்டு போகுது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க ஜார்ஜ் ஸ்டீவன்சன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நான் கொடுத்த தகவல் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து போன நூற்றாண்டோட சுவாரஸ்யமான தகவல். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்ய தகவலோடும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமண்ட சேனல், நன்றி, வணக்கம்.